Hello friends, very good evening. This is Nag Datta, behalf of Jupiter Education Academy, and welcome to NEET Bites. Okay, yenna in the NEET Bites. So NEET exam, so National Eligibility Cum Entrance Test. So 2019 la May 1st week every year nadakkum. So indha yearum avloda edhirpaathirukku pinga unga preparations alla romba harsha harda. So enna padikino or side academics or side vandu unga NEET syllabus ellame pottu mandaila pottu kolapikittu pinga. So no need to worry. ஸோ இந்த நீட் பைட்ஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் அ மேட்டர் ஆஃப் 2 to 3 to 4 minutes குள்ள நீங்கள் நீட்டில் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த சப்ஜெக்ட்குள்ளே எத்தனை குவெஷன்ஸ் வருது, எங்கேருந்து வருது அப்படின்ட்டு தான் நம்ம இந்த நீட் பைட்ஸோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வில் கோ இன் டு த ஸோ அபவுட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் வி ஆர் ப்ரொவைட்ஸ் அ ஃபீடிங் ப்ரோக்ராம் டு த ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு அப்பியர் ஃபார் நீட் JEE NDA அண்ட் ஆல்சோ CA ஃபவுண்டேஷன் கோர்சஸ். ஸோ we have well highly qualified experienced faculties who are capable of guiding of students with innovative teaching and methodologies. Okay, idalla konja marketing stuff, nee you don't mind it. Okayla, right, we'll get into the chapter. Yeah, so iniki vandha namba chemistry la paaka porom. So chemistry la total ah 45 questions varum. The 45 questions pathinga na ungalku total ah 30 units la endu varum. 30 units me na padikinuma. So nariya perukku inda doubts irukum. So 30 units um padikka venda, sila units mattum neenga padichale podum. These are the like pakka sure shot of a questions appadina. So sure shot ah inda unit la definitely oru question varum. So inda video la vandu namma enna paaka porom appdin pathinga na, so inda video la vandu namma என்னென்ன யூனிட்ல இருந்து எத்தனை எத்தனை க்வெஷ்சன் வருது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ கமிங் அப் வீடியோஸ்ல நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு யூனிட்ல இருந்து எத்தனை க்வெஷ்சன்ஸ் வரப்போகுது, அதாவது எங்க இருந்து கேட்கறாங்க. ஃபார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸா எங்க இருந்து கேட்கறாங்க, எங்க இருந்து கேட்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு அனலைசிங் ஸ்டாட்ஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம இங்க பார்க்கும்போது, ஸோ சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அதுல இருந்து ஒரு க்வெஷ்சன், அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல இருந்து ஒரு க்வெஷ்சன், அண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸில் ஒரு க்வெஷ்சன், கெமிக்கல் பாண்டிங்கில் ஒரு க்வெஷ்சன், பயோமாலிகல்ஸ்லையும் ரெண்டு க்வெஷ்சன், சாரி கெமிக்கல் பாண்டிங்கில் வந்து ரெண்டு க்வெஷ்சன், அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் ரெண்டு க்வெஷ்சன். ஸோ இந்த பேசிஸில் நம்மளுக்கு க்வெஷ்சன்ஸ் கேட்கப்படும். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு க்வெஷ்சன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அண்ட் டி அண்ட் எஃப் பிளாக்ல டோட்டலாக வந்து இங்கே இந்த இடத்துல மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு 3 questions, பின்னால் ஒரு 2 questions, ஸோ டோட்டலி 5 questions. ஸோ மேக்ஸிமம் வந்து 8 questions வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா, அதே மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் வந்து 2 to 3 இல்லைனா 4 questions வரைக்கும் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வித்தவுட் தீஸ் லெசன்ஸ், அதாவது 2க்கு மேலே உட்பட்ட லெசன்ஸ் வந்து நீங்கள் விட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா 2 questions இருந்தாலே அது ஹையர் சான்சஸ் ஆஃப் ஆஸ்கிங், அட்லீஸ்ட் 1 question ஆகுது கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மொத்தமாகவே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் இட் இஸ் வெரி வெரி ஈஸி. பட் மொத்தமாக ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் ஹாலோஅல்கேன்ஸ், ஹாலோஅரின்ஸ், ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ், ஈத்தர், அதுக்கப்புறமா உங்களுக்கு அமைன்ஸ், அதுக்கப்புறமா கார்பாக்சிலிக் ஆசிட், கீட்டோன், ஆல்டிஹைட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே 10 questions ஆர் ஈஸிலி 10 questions வரும். அதில் வந்து நேமிங் ரியாக்ஷன், அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன க்வெஷ்சன்ஸ் பேசஸ் பண்ணி உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு விரிவாக, ஸோ எலாபரேட்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்க்கும்போது, ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஹாலோஅல்கீன்ஸ், ஹாலோஅரீன்ஸ் அண்ட் ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தரில் வந்து ஒரு ஒரு க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட், கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 6 questions, அமைன்ஸ், ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த க்வெஷ்சன்ஸ் இந்த யூனிட் மட்டும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாது, இந்த யூனிட் மட்டும் நீங்கள் படிக்கும்போது த சான்சஸ் ஆஃப் கிளியரிங் கெமிஸ்ட்ரி வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ, அண்ட் சான்சஸ் ஆஃப் கிளியரிங் நீட் வில் பி வெரி ஹையர் இன் ரேட். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து இத்தனை லெசன்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும்போது நியர்லி 30 to 35 questions யூ கேன் ஆன்சர். Thank you for watching this video. Contact us, Jupiter Education Academy. You can contact through our website or Instagram, or else Jupiter Education Academy is our Facebook. Please subscribe. Thank you.